அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆர்கசம் ரீச் ஆகலை, அந்த ஆர்கசம் வந்து எப்படி நான் ரீச் ஆகிறது, எனக்கு ஆர்கசம் ரீச் ஆகிறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, இதை நான் எங்கே போய் கேட்குறது, எப்படி கேட்குறதுன்னு தெரியல, என்னுடைய கணவர்கிட்ட வந்து நான் இதை ஷேர் பண்ண முடியல, ஆர்கசம் ரீச் ஆகிறதுக்கான வழியை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலி ஆர்கசம் அப்படின்றது வந்து செக்ஸ் உறவில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு உச்சக்கட்ட நிலை. இது நிறைய பேருக்கு ஆர்கசம் ரீச் ஆவாங்க, நிறைய பேருக்கு ஆர்கசம்னா என்னென்னே புரியாமல் இருக்கும், ஏதோ செக்ஸ் வச்சோம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த செக்ஷுவல் ஃபுல்ஃபில்னஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உச்சக்கட்ட நிலை அடையும் போது தான் அந்த ஃபுல்ஃபில்னஸ் வந்து வரும். அப்போ செக்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அனுபவித்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும். செக்ஸ் உறவில் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய உச்சநிலைக்கு பேர் தான் ஆர்கசம் அப்படின்னு பேர். இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ரீச் ஆகாது. என்ன, இந்த சிரமத்தெல்லாம் கடந்து ஆர்கசத்தை வந்து ரீச் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து அந்த செக்ஸில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னன்றது வந்து தெரிய வரும். இந்த ஆர்கசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சநிலை உறவு, உடல் உறவின் உச்சநிலை அடையிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. முதல்ல வந்து உடம்பை முழு ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக வச்சுருக்கணும். என்ன குண்டாக இருந்தாங்க அல்லது வந்து ரொம்ப லீனாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க உடம்புல வந்து தேவையான அளவுக்கு எனர்ஜி இல்லாததுனால அவங்க ஆர்கசம் ரீச் ஆகிறது வந்து டிஃபிகல்ட்டாக கூட இருக்கலாம். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கிற ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செக்ஸ் உறவின் போது ஆர்கசம் ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. குறிப்பாக இடுப்பு தொடர்பான உடற்பயிற்சிகளை வந்து செய்கிற பெண்களுக்கு வந்து அந்த ஆர்கசம் வந்து நல்லாவே கிடைக்குதான். ஸோ அந்த இடுப்பு தொடர்பான உடற்பயிற்சிகளை செஞ்சு இடுப்பை வந்து ஷேப்பில் வச்சுக்கிறது நல்லது. உடற்பயிற்சி செஞ்ச மறுநாளே வந்து எனக்கு ஆர்கசம் வருதான்லாம் பார்க்கக்கூடாது. ரெகுலராக செய்ய தான் அந்த பாடி ஷேப்பு, ஹிப் ஷேப் வந்து வரும். அதனால தான் அந்த ஆர்கசம் வந்து ரீச் ஆக முடியும். அடுத்தது வந்து பொசிஷன்ஸ். இப்போ செக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து ஃபீமேலுக்கு வந்து எந்த பொசிஷன் காம்பாக்டாக இருக்கோ அந்த பொசிஷனில் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஆர்கசம் வந்து ரீச் ஆக முடியும். இப்போ ஆண்கள் சொல்கிறாங்க, பார்ட்னர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக பொசிஷன் மாற்றி பண்ணாலோ அல்லது பெண்களுக்கு பிடிக்காத பொசிஷனில் பண்ணாலோ அந்த ஆர்கசம் ரீச் ஆகிறதுன்றது வந்து குவைட் டிஃபிகல்ட். அதனால் பெண்களுக்கு வந்து எந்த பொசிஷன் வசதியாக இருக்கோ அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆர்கசம் ரீச் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா திருப்தி இல்லாத பொசிஷனில் வச்சுக்கும்பொழுது அது மென்டல் டென்ஷன் வந்து அதிகமாகும், அவங்களுக்கு பிடிக்காது அல்லது வலி ஏற்படலாம், இதனால் ஆர்கசம் வராமல் ரீச் ஆகலாம். எப்பயுமே செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிளான், அதாவது இப்போ நைட் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை காலையிலேருந்தே வந்து நீங்கள் அவங்கள ரெடி பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஒரு சர்ப்ரைஸ் ஒரு ஹக்கிங், சர்ப்ரைஸாக ஒரு கிஸ்ஸு, சர்ப்ரைஸாக ஒரு கிராப் அல்லது ஒரு லிப் டு லிப் கிஸ்ஸு இந்த மாதிரி கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுருங்க. அதுதான் வந்து சிக்னிஃபிகன்ஸாக வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போது அவங்களும் வந்து உடல் அளவுலையும் மனதளவுலையும் வந்து ரெடி ஆவாங்க, ஓ இன்னைக்கு நைட் சம்திங் கோயிங் டு ஹேப்பன், குட் டைம் அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைப்பாங்க. ஸோ அந்த செக்ஸ்ன்றது வந்து அந்த நேரத்தில் படுத்ததுக்கப்புறம் ஒரு மெக்கானிக்கலாக இல்லாமல் ஒரு ரொமான்டிக்காக ஒரு இன்டிமசியோடு அந்த செக்ஸ் பண்ணால் ஆர்கசம் ரீச் ஆகிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஜஸ்ட் உங்கள் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு படம் பார்க்கறது அல்லது ஷேர் பண்ணிக்கிறது, ஜோக்கு, செக்ஸ் ஜோக்கு அண்ட் சம்திங், இப்போ ரெண்டு பேருமே விருப்பப்பட்டால் ஒரு சில மூவிஸ் கூட பார்க்கலாம். என்ன ரொமான்டிக் மூவிஸ்லாம் வந்து பார்க்கலாம். பார்க்கும்பொழுது லைட்டாக ஒரு கிஸ் ஹக் அண்டு அவங்கள டச் பண்ணுறது இந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ளே வந்து சம் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகே, சம்திங் கோயிங் டு ஹேப்பன், ஒரு ப்ளசன்ட் இது இஷ்யூ வந்து நடக்க போகுது, சந்தோஷமான நிகழ்வு ஒன்று நடக்க போகுது அப்படின்ட்டு அவங்க பாடி வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு அந்த லூப்ரிகேஷன் எல்லாமே வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சோம். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான். என்ன, நீங்கள் ஒரு மூவிஸ் பார்க்குறீங்கன்னா, போர்னோகிராஃபி மூவி பார்க்குறீங்கன்னா அந்த மூவியில் உள்ளவரெல்லாம் நடக்க நினைக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு. என்ன, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். என்ன, அதே மாதிரி அந்த போர்னோகிராஃபி மூவியில் இருக்கிற மாதிரி நீங்கள் செக்ஸ் வச்சா தான் ஆர்கசம் ரீச் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறது மிக 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 முட்டாள்தனம், அது தப்பு. அந்த மாதிரி எப்பயும் பண்ணாதீங்க. உங்கள் துணைக்கு என்ன பொசிஷன் வந்து பிடிக்குதோ அந்த பொசிஷனில் வந்து மேக்ஸிமம் செக்ஸ் வச்சுக்க பாருங்கள். அடுத்தது வந்து செக்ஸ்க்கு முன்னாடி பார்ட்னர் கூட சேர்ந்து ஜாலியாக பேசலாம், ஒரு சின்ன சின்ன கேம் வந்து விளையாடலாம். உதாரணத்துக்கு வந்து மீன் தொட்டி இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த மீன் தொட்டிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். பச்சை கலர் மீன் வந்து நான் புறத சாப்பிட்டதுன்னா நீ எனக்கு ஒரு கிஸ் தரணும், சிகப்பு கலர் மீன் வந்து நீ புறத சாப்பிட்டேன்னா நான் உனக்கு ஒரு கிஸ் தருவேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஜாலியான ஒரு ஜோக், ஜாலியான ஒரு கேம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ரெண்டு பேருமே மன ரீதியாக வந்து உணர்வு ரீதியாக நல்ல ஒரு அந்த ஸ்டிமுலேஷன் வந்து என்ன லூப்ரிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ரெண்டு பேருக்குமே அந்த தாட் வந்து நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விளையாட்டு, சின்ன சின்ன முத்தங்கள், சின்ன சின்ன உரசல்கள் என்ன, அது வந்து உங்களுடைய அந்த செக்ஸ் தாட்டை வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அதனால் செக்ஸ் வைக்க இறங்கும் பொழுது ஆர்கசம் ரீச் ஆகிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எனக்கு இது எல்லாமே பண்ணியும் ஆர்கசம் ரீச் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அல்லது வேறு ஏதாவது இஷ்யூ கூட இருக்கலாம்.
அதனால் அந்த மாதிரி எப்பயுமே ஆர்கசம் ரீச் ஆக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் மேக்ஸிமம் உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து உங்களுடைய தாட், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய இதை வந்து மனசை வந்து ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இது இது நல்லாயிருக்கும், இது இது நல்லாயிருக்கும். இதில் வந்து செக்ஸில் வந்து எதுவுமே அசிங்கப்பட வேண்டிய விஷயமே எதுவுமே கிடையாது. அந்த நாலு செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம் உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான். அது நீங்கள் விருப்பப்படுற மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்குமே திருப்தி படுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஆர்கசம் அடைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன ஹாப்பியான செக்ஷுவல் லைஃப் வாழறதுக்கு